ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான சுவையான சூப், முருங்கைக்கீரை சூப்பு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சூப்புங்க இது. ரெகுலராக இந்த முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. பாடி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறக்கும், ஹீமோக்ளோபின் அளவெல்லாம் கம்மியாக இருக்கவங்க ரெகுலராக இந்த முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் அளவு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது, பாடி கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலாக இருக்குது. முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் நல்லா ரெகுலராக குடிக்கும்போது பிபி லெவல் ரொம்ப பேலன்ஸ்டாகவும் கண்ட்ரோலாக இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் டெலிவரி ஆனவங்களுக்கும் கம்பல்சரி செஞ்சு தருவாங்க. ஏன்னா நல்ல கால்சியமும் அயனும் இதில் இருக்குது. சின்னதாக சளியெல்லாம் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சூப்பெல்லாம் குடிக்கும்போது பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகி சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சமயத்துக்கு இது ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது. இந்த முருங்கைக்கீரை சூப்பு அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையில் பொதுவாகவே நிறையா சத்துக்கள் இருக்குது, அயன் கால்சியம் அதிகம், அது நான் எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து நல்ல குழம்பு பொரியல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரெகுலராக இப்படி சூப்பெல்லாம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சூப்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ரெண்டு கைப்பிடிக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலைகள் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது மூணு பேருக்கு சூப்பு செய்கிறதுக்கு இது போதுமான அளவாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இப்படி இலையலையாக க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. நம்ம அந்த தண்டுகளோடவே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கெட்டியாக இருக்கிற தண்டுகளை மட்டும் எடுத்துட்டு நல்லா இளந்தண்டுகளெல்லாம் அப்படி அப்படியே உடச்சி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த முருங்கை பூவெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குழம்பு வைக்கும்போது, பொரியல் செய்யும்போது, இல்லை இப்படி சூப் செய்யும்போதெல்லாம் அந்த முருங்கை பூவும் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூட பழுப்பு இலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றபடி அப்படியே குச்சி குச்சியாகவே உடச்சி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அந்த தண்டுகளோடவே எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ முருங்கை இலை ரெடியாக இருக்குது. அடுத்தது மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு, இங்கே பெரிய பெரிய பூண்டாக இருக்குது. ஸோ 5-6 கார்லிக் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது போக கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இப்போ இந்த முருங்கை இலைகளை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ முருங்கை இலைகள் நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுடணும். இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம குக்கரில் போட்டு விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு நல்ல முருங்கை இலைகள், அந்த இளம் தண்டுகளோடவே போட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற குச்சிகளை மட்டும் எடுத்துருங்க. அடுத்தது இது கூட நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணினது, கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு கார்லிக், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. நான் இங்கே 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட்டு போட்டு விட்டு நல்லா ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுக்கணும். விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனை, அந்த சீரகம் மிளகு மல்லியோட வாசனை, அந்த முருங்கைக்கீரை வெந்த வாசனை எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்ல ரசம் மாதிரி சூப்பராக வாசனையாக இருக்குங்க. இப்போ இதை நல்ல ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிருங்க. கீழே அந்த சூப் இருக்குது, மேலே அந்த இலைகளும் நம்ம போட்ட அந்த ஸ்பைசஸும் இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு திரும்பவும் வடிகட்டுவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு நல்லா ஒரு கூடவே 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. பட் தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் விட்டு இன்னுமே நல்லா அரைச்சிட்டு நம்ம வடிகட்டினா நல்லாவே அந்த எசன்ஸ் இறங்கும். ஸோ நான் அந்த வேக வச்ச தண்ணியில் இருந்து நல்ல 1 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நான்
நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி தேய்ச்சி விடுங்க. நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா அந்த ஸ்பைசி ஃப்ளேவர், அந்த முருங்கைக்கீரையோட சாறு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இந்த நாறு மாதிரி இருக்கிற இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி கீரை சமைக்கும் போது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தகுந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே நல்லா பெப்பர் பொடி போட்டு விட்டுட்டு ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சு சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கொஞ்சம் சூடாக குடிக்கும் போது நல்லா தொண்டைக்கு இதம்மா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா இந்த சூப்பெல்லாம் வந்து அடிக்கடி செஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அருமையான இம்யூனிட்டி பூஸ்டிங் ரெசிபி இது. நல்ல இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் கூடவே நல்ல சீரகம், மிளகு, மல்லி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம். ஸோ ரொம்ப 100% ரொம்ப சூப்பரான சூப் இது. இது நல்ல ஒரு கிளியர் சூப் மாதிரி பண்ணிட்டோம் வடித்து. அப்படியேவும் ஒரு சிலர் வந்து அப்படியே கடைஞ்சி விட்டுட்டு குடிப்பாங்க, ரசம் மாதிரி எடுத்துப்பாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமாக எடுத்துக்கோங்க. பட் இப்படி குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இன்னொரு கப்பு சேர்த்து குடிக்கலான்னு தான் தோணும். அந்தளவுக்கு சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஹெல்த்தியான சூப்புங்க இது. மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.